அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கத்தான ரமலான் மாதத்தின் முதல் ஜுமா நாளில் இருக்கும் அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக ஓத வேண்டிய ஒரு திக்ரு அப்படின்னா செலவாத்து தான். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்மால் எந்த அளவு செலவாத்தை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செலவாத்தை அதிகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துவாக்களை கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இம்மை மறுமையில் வெற்றியாளர் நாம் தான். இன்னும் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் இந்த ஜுமா நாள் தான். இந்த நாளை நம்ம பயன்படுத்தி நல்ல அமல்களை நிறைய செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு முறை நம்ம செலவாத்து சொன்னோம் அப்படின்னா 10 முறை அல்லாஹுவினுடைய அருட்கொடைகள் நமக்கு கிடைக்குது. இன்னும் செலவாத்துக்களிலேயே மிகச்சிறந்த செலவாத் என்று அழைக்கப்படுகின்ற இன்னும் நமது நபியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவு ஓதக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னு பார்த்தா செலவாத் தருதே இப்ராஹிம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஷா வரைக்குமே உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல யார்கிட்டையும் பேசாமல் 41 முறை இந்த செலவாத்தை ஓதிட்டு உங்களுடைய இம்மை மறுமையின் தொடர்பான அத்தனை துவாக்களையுமே அல்லாஹ் விடத்தில் கேளுங்க. நிச்சயமாக அந்த ரப்பு உங்கள் அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான். ஏன்னா செலவாத்துக்கள்லேயே மிகச்சிறந்த செலவாத் இன்னும் தலைமையான செலவாத் அப்படின்னா இந்த தருதே இப்ராஹிம் நம்ம அத்தஹியத்தில் ஓதக்கூடிய இந்த செலவாத்து தான். ஏன்னா இந்த செலவாத்தில் அல்லாஹ்வே நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய உம்மத்தினரின் மீதும் நீ செலவாத்தை பொழிந்தது போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய உம்மத்தினரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு கேட்குறோம். இன்னும் அல்லாஹ்வே நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய உம்மத்தினரின் மீதும் நீ பரக்கத் செய்தது போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய உம்மத்தினரான எங்களின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம். எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க. செலவாத்தை பொழியா அல்லாஹ், இன்னும் பரக்கத்தை பொழியா அல்லாஹ். அதுவும் யாருக்கு நீ கொடுத்தது போல? நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுத்தது போல. நபியவர்களே இந்த வார்த்தையை சிறப்பித்து கூறியிருக்காங்க. அப்படின்னா இருக்கிற எல்லா நபிமார்களை விடவும் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து பரக்கத்தையும் இன்னும் செலவாத்தையும் கொடுத்த நபி அப்படின்னா இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க தான். எனவே இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இம்மை மறுமையின் அனைத்து தொடர்பான அத்தனை தேவைகளுமே நமக்கு பூர்த்தியாகும். அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது. அதுவும் நம்ம ரமலான் மாதத்தில் இருந்து அதுவும் ஜுமா நாளில் செலவாத்துக்களை ஓதுறதுலேயே சிறந்த நாள் அப்படின்னு நமக்கு சொல்லப்படக்கூடிய இந்த ஜுமா நாளில் நம்ம இந்த செலவாத்தை நம்ம ஒரு முறை ஓதனா கூட அல்லாஹ்விடமிருந்து பலவிதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது. இன்னும் நம்ம 41 முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துவாக்களை கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பலன்கள் நமக்கு மறுமை வரைக்கும் நமக்கு கிடைக்குது. எனவே இன்றைக்கு இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. ஏன்னா செலவாத்தை கூறிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவுமே மறுக்கப்படாது இன்ஷா அல்லாஹ். தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட அனைத்தையுமே இது நீக்கிடும். எனவே இன்றைக்கு இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை நியத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய தேவைகளை மனதில் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஜுமா தொழுகையில் இருந்து நீங்கள் இஷா வரைக்குமே எந்த நேரம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த செலவாத்தை 41 முறை ஓதிட்டு உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இன்னும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும்னு நீங்கள் கேளுங்க. இன்னும் இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூல் செய்ய அல்லாஹ்னு கேளுங்க. நிச்சயமாக அந்த அல்லாஹ் தஆலா இதனுடைய பரக்கத்தின் காரணமாக, இந்த செலவாத்தினுடைய பரக்கத்தின் காரணமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களையுமே அல்லாஹ் தஆலா பரக்கத்தானதாக இன்னும் சிறப்பானதாக மாற்றி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த சிறப்பு மிகுந்த நாளிலே இந்த சிறந்த செலவாத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.